Hello friends, welcome to the channel Rainbow Rain Spices. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான ஸ்பைசியான ரெசிபி தான் பார்க்க போறோம். நெல்லிக்காயை வச்சு ஒரு சூப்பரான நெல்லிக்காய் தோக்கு எப்படி செய்யறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நெல்லிக்காய் வந்து நம்ம அமுச்சி தோட்டத்துல இருந்து வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா கொண்டு வச்சிருக்கோங்க. சோ அந்த பெரிய நெல்லிக்காயில வந்து ஒரு சூப்பரான நெல்லிக்காய் தோக்கு செய்ய போறோம். வாங்க பார்த்தலாம். நாம வந்து இந்த பெரிய நெல்லிக்காயில தான் வந்து நெல்லிக்காய் தொக்கு செய்ய போறோம்ங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நெல்லிக்காயை வந்து கொட்டையை நீக்கிட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம நெல்லிக்காயை வந்து இந்த மாதிரி ஒண்ணா ரெண்டா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. கொட்டையெல்லாம் நம்ம நீக்கறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துறோம். இப்போ இத வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு வந்து ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் இருக்குங்க. இது வந்து நம்ம அம்ச்சி தோட்டத்துல இருந்தா கொண்டு வந்தோம். இப்போ இந்த நெல்லிக்காய் கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட வந்து புளி சேர்த்துக்கலாங்க. சின்ன சைஸ் மட்டும் புளி சேர்த்துக்கலாம். இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்த்தவேண்டாம். இப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் புளி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயும் புளியும் மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து நம்ம ஃப்ளேவருக்காக சேர்த்திருக்கோம். இது வந்து நீங்க ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒன்னா ரெண்டா இருந்ததுன்னா ஓகேங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயத்தையும் கடுகையும் வந்து பொடி பண்ணுங்க. அதுக்கு வந்து வெந்தயம் 1/4 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் போட்டு ட்ரையாகவே வறுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு வந்து வெந்தயமும் கடுகும் நல்லா ட்ரையாகவே ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம வந்து 1/4 கிலோ காய் எடுத்துருக்கோங்க நெல்லிக்காய். அதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் நீங்கள் வெந்தயம் சேர்த்துனீங்கன்னா போதும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கோங்க. இப்போ இது வந்து ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம வந்து கடாய் காஞ்சோடனே தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா தான் வந்து நமக்கு ஊறுகாய், புளிக்குழம்பு அதெல்லாம் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதனால் நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. தாளிக்கிற கடுகு சேர்த்திக்கலாம். நம்ம வந்து மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்திருக்கனால எவ்வளோ நுரக்கட்டி வருதுன்னு பாருங்கள். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் சேர்த்திக்கலாங்க. நெல்லிக்காய் கூட 1 பச்சை மிளகாயும் கொஞ்சம் புளி மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இது கூட வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கலாங்க. நம்ம வந்து கடையில் வாங்கின மிளகாத்தூள் தான் சேர்த்திருக்கோம். நம்ம வந்து இன்னைக்கு கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்திருக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நார்மல் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. நம்ம வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி புளிப்பான டிஷ்ஷஸ்க்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துறப்ப அந்த டேஸ்ட்டை வந்து சூப்பராக தூக்கி கொடுக்குங்க. சாப்பிட்றக்கு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இன்றைக்கி நாட்டு சர்க்கரை 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இப்படியே வந்து சிம்மில் விட்டுடலாங்க. இது வந்து நல்லா வெந்து வரட்டும். இதிலேருந்து வந்து அப்படியே எண்ணெயும் பிரிஞ்சு வரணுங்க. நீங்கள் எப்போயுமே வந்து ஊறுகாயெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்தணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியுங்க. இது வந்து நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா 1-2 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மாதத்து வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாங்க. இது வந்து நமக்கு நெல்லிக்காய் சீசன் தான். அதனால் வந்து எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். அதனால் அப்படி கிடைக்கிறப்ப வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நெல்லிக்காயை நம்ம அப்படியே ராவாலாம் சாப்பிட சொன்னால் வீட்டில் வந்து சின்னவங்கன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து அது வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து நமக்கு இதில் எல்லா டேஸ்ட்டுமே இருக்குங்க. உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு இந்த மாதிரி எல்லா டேஸ்ட்டுமே இருக்கிறப்ப நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து இந்த ரெசிபியை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அமுச்சி தோட்டத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே காய்ச்சிருந்தது. ஸோ அதனால் கொண்டு வந்து ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நெல்லிக்காய் தொக்கு செஞ்சுருக்கோம். இப்போ இது கூட வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தயத்தையும் கடுகு அந்த பொடியை சேர்த்திக்கலாங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ரெசிபி தான். அதனால் ஃப்ரீ டைமில் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். சுட சுட சாதம் வச்சு பெசன் சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த நெல்லிக்காயில் வந்து நம்ம கண் பார்வையை அதிகம் பண்ணுற பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து நெல்லிக்காய் கிடைக்கிறப்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் இப்படியே வேகட்டுங்க நம்ம சிம்ல வச்சிரலாம் இதே மாதிரி வெந்து இது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ சிம் பண்ணி வச்சிரலாங்க இப்போ அவ்வளவுதாங்க நமக்கு தொக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்து எப்படி ட்ரான்ஸ்பரண்டா இருக்குன்னு பாருங்க சூப்பரா வந்து நமக்கு இப்ப மணக்க மணக்க நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆயிருச்சுங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு தயிர் சாதத்தோட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாங்க இன்னைக்கு நம்ம செஞ்ச நெல்லிக்காய் தொக்கு வந்து நம்ம தயிர் சாதத்தோட டேஸ்ட் பண்ண போறோம் நீங்க என்ன சுடு சுடு சாதம் இல்லனா தோசை இட்லி இந்த மாதிரி எதுக்கு வச்சு சாப்பிட்டால் டேஸ்ட் சூப்பரா இருக்கும்ங்க இப்போ நம்ம தயிர் சாதத்தோட டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம் சூப்பரா இருக்குங்க அப்படியே நெல்லிக்காயோட புளிப்பு நம்ம போட்ட சக்கரையோட இனிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கு நெல்லிக்காய் வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து நம்ம சும்மா சாப்பிட சொன்னால வந்து கண்டிப்பா சாப்பிட மாட்டோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சீங்க அப்படினா நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சோ கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணலாம் சமையா இருக்குங்க ரொம்ப புளிப்பாலாம் இல்ல சும்மா கூட சாப்பிடலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு சும்மா சாப்பிட்டாலே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க சோ இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நமக்கு நெல்லிக்காய் சீசன் தான் அதனால நெல்லிக்காய் வந்து நமக்கு ஈஸியாவே கிடைக்கும் சோ வாங்குறப்ப வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம நம்ம கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாடா பை பை